வணக்கம். குட்டி பையன் ஒருத்தனுக்கு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெட் ஷாப்புக்கு போய் நாய்க்குட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கடைக்கு போறான். அந்த கடையில 1000 ரூபாயில இருந்து நாய்க்குட்டி இருக்கிறதா அந்த கடைக்காரர் சொல்றாரு. இவனும் வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட சேமிப்பை பார்க்கறான், கம்மியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிறான். சேர்த்து 1000 ரூபாய் கொண்டு போயிட்டு அந்த கடைக்காரர் கையில கொடுத்துட்டு நாய்க்குட்டி கேட்கிறான். அவரும் 1000 ரூபாய்க்கு எந்த நாய்க்குட்டி எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் அவருக்கு காட்டுறாரு. அந்த சமயத்துல அந்த கடையில ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஏன் இந்த நாய்க்குட்டி தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கடைக்காரர்கிட்ட கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த நாய் பிறந்ததுல இருந்தே ஊனமா இருக்கு, ஒரு கால் கிடையாது, அதனாலதான் அதை நாங்க சேல் பண்ணாம வச்சிருக்கோம். இது உங்களால கொண்டு போய் வளர்க்க முடியாது தம்பி, அதனால இது வேண்டாம், நீங்க இதுல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி காட்டுறாரு. அந்த பையன் கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சா ஆனா இந்த கடையில இருக்கிறதுலயே விலை உயர்ந்த நாய்க்குட்டி எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேக்குறான். அவரும் வந்துட்டு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அப்பாட்ட கேட்கறான், அப்பா தீபாவளி பொங்கல் போர்டே இதுக்கெல்லாம் எனக்கு நீங்க ட்ரெஸ் வாங்கி தர வேண்டாம், பொம்மைகள் எதுவும் வாங்கி தர வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் நாய்க்குட்டி வாங்கணும், எனக்கு ஒரு 4000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட கேட்கறான். இது வரைக்கும் தன்னோட பையன் இந்த மாதிரி நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. அந்த பணத்தை கொண்டு போய் கடைக்காரர் கையில கொடுத்துட்டு நாய்க்குட்டி கேட்கிறான். அவரும் வந்து விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளை காட்டுறாரு. ஆனா அவன் என்ன கேட்கிறான்னா, இந்த நாய்க்குட்டி எதுவும் வேண்டாம், அந்த ஊனமா இருக்க நாய்க்குட்டி கொடுங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்கிறான். தம்பி அதுவா இருந்தா நான் சும்மாவே கொடுப்பேன், அது பணம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அந்த பையன் அந்த கடைக்காரரை வற்புறுத்தி அவர் கையில பணத்தை கொடுத்துட்டு அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு கடையிலேருந்து கிளம்புறான். அப்போ அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, தம்பி நீ கொடுத்த பணத்துக்கு இங்க இருக்கிறதுலே விலை உயர்ந்த நாய்க்குட்டி கிடைக்கும், இருந்தாலும் அந்த நாய்க்குட்டி நீ வாங்கிட்டு போறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா என்னை விட இந்த நாய்க்குட்டிய வேற யாராலையும் சிறப்பா வளர்க்க முடியாது, ரொம்ப கவனமா பாத்துக்க முடியாது, இந்த நாய்க்குட்டியோட ஃபீலிங்ஸ் எனக்கு மட்டும்தான் புரியும், ஏன் அப்படின்னா எனக்கும் பிறந்ததுலேருந்து ஒரு கால் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட காலை காட்டுறான். அந்த பையனுக்கு வந்துட்டு செயற்கை கால் பொருத்திருக்காங்க. அன்பு ஒன்று தாங்க, இந்த உலகத்தில் அன்பு ஒன்று மட்டும்தாங்க. அன்பு மையமாக வச்சு தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு பணம் காசு கார் பைக் இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க, அன்பு கொடுத்தா போதும். யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு. ஸ்டார்டிங்கில் சொல்லலாம் எனக்கு கார் வேணும், பணம் வேணும், பைக் வேணும், பெரிய வீடு வேணும்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் ஃபைனலாக அவங்களுக்கு உண்மையாக தேவைப்படுறது அன்பு மட்டும்தான். ஒருத்தர் கோவப்பட்டு நம்மகிட்ட கத்தும் பொழுது நாமளும் திரும்பியும் கத்தணும்னு அவசியம் இல்லை, அவர்கிட்ட வெறுப்பை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அவங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு வழி தான் அவங்களை இந்த மாதிரி கத்த வைக்குது. அந்த நேரத்தில் நாம் மேலும் அவங்களுக்கு வழி கொடுக்காம கொஞ்சம் அமைதியாக போகணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அன்பு எல்லாத்தையுமே மாற்றக்கூடியது, எல்லாத்திலையும் அன்பாக இருப்போம். அன்பு ஒன்று தான் அனாதை, இந்த வார்த்தையை நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் உண்மை அது இல்லைங்க. இந்த உலகத்தில் அன்பு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அன்பு இல்லாமல் இயங்கியும் நிறைய பேர் இருக்காங்க. நாம் அன்பால் இந்த உலகத்தை மாற்ற முடியலனாலும் நம்ம கூட இருக்கவங்களை கண்டிப்பாக மாற்ற முடியும். நன்றி.